சைனால இந்தியாவோட ஒரு பார்ட் எதுக்காக திடீர்னு ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நம்ம யூஸ் பண்ற வண்டிகள்ல இருக்கிற ஸ்பீடோமீட்டர் அதோட மேக்ஸிமம் கிலோமீட்டர் அடைஞ்சிட்டா என்ன ஆகும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நீங்களும் பிரஷ் பண்றவங்களா இருந்தா அந்த பழக்கத்தை விடுறது நல்லது. நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிக்காத ஒரு பொருள் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு போலீஸ்காரர் ப்ரமோஷனுக்காக பண்ண வேலையை கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க லிங்க் மூலமா நம்மளுடைய இன்னொரு சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்பர் 15 ரீசெண்டா சைனால ஜிம்மி ஜிம்மிங்கிற ஒரு ஹிந்தி சாங் அங்க இருக்கிற டிக்டாக்கர்ஸ் மத்தியில ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, சைனா இந்த மாதிரியான ஒரு நாடுன்னு அங்க இருக்கிற மக்களால கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட சொல்ல முடியாதான். அதனால அங்க போராட்டங்கள் பண்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த காரணத்தினால சைனால இருக்கிற மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்விகள் கேட்கறதுக்காகவே ஹிந்தி சாங் ஜிம்மி ஜிம்மி சாங் பயன்படுத்துறாங்களாம். ஏன்னா சைனால ஜி மீ என்கிறதுக்கு அர்த்தம் கிவ் மீ ரைஸ் என்கிறது தான் அர்த்தமா, அதாவது எனக்கு அரிசி கொடுன்னு அர்த்தம் வரும். அண்ட் இந்த ஹிந்தி சாங்ல ஜிம்மி ஜிம்மி என்கிற வார்த்தை வர்றனாலே அங்க இந்த சாங் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அண்ட் அங்க இருக்கிற நிறைய டிக்டாக்கர்ஸ் அந்த வரியை வச்சு நிறைய வீடியோஸும் பண்ணி போட தொடங்கிட்டாங்க. ஏன்னா லாக்டவுன் அப்புறத்துல இருந்து அங்க நிறைய சாப்பாடு தட்டுப்பாடு மாதிரியான பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்குதான். அதை கவர்மெண்ட் டைரக்டா கேட்க முடியாதனால இந்த மாதிரி இந்த சாங் மூலமா இன்டைரக்டா கேக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சாங் பரவுறத பார்த்து சைனா கவர்மெண்ட் சும்மா இல்ல, சைனால உள்ள எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த சாங்க டிலீட் பண்ணி விட்டுட்டு வர்றாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த சாங்ல இருந்து உருவாக்குன டிக்டாக் வீடியோஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்களாம். நம்பர் 14 ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் அப்பப்ப ஏதாவது ஒரு புது புது பிளானட்டை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 2005 பிரான்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த HD 189733B பிளானட். இது சோலார் சிஸ்டத்துல இருந்து 64.5 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குதாம். இந்த பிளானட்டை பத்தின டீடைல்ஸ் ரொம்ப நாளாவே கலெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பிளானட் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அப்படியே பூமியை போலவே இருக்குமாம். ஆனா ரீசெண்டா பிரான்ஸோட ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த பிளானட்ல இருந்து வர்ற சவுண்ட் வேவ்ஸ் ஒரு ஆடியோவா கன்வெர்ட் பண்ணிருக்காங்களாம். அந்த சவுண்ட் கேக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை கேக்குறதுக்கு வேகமா காத்து வீசுற மாதிரி இருக்குது. ஆனா பிரான்ஸோட அஸ்ட்ரோனோமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிளானட்ல மனிதர்கள் வாழ்ற மாதிரியான கிளைமேட் இல்லையாம். ஆனாலும் இந்த பிளானட்டை பத்தின முழு டீடைல்ஸ் என்ன வெளியே வரலையா, இதுல இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களாம். நம்பர் 13 நம்மள நிறைய அவருக்கு சாப்பிட்ட உடனே பல்லு தேய்ச்சி வாய் சுத்தமா வைக்கிற பழக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சாப்பிட்ட உடனே பல்லு தேய்ச்சா நாளுக்கு நாள் பல்லு வீக் ஆகிட்டே போகுமாம். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பல்லு கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது அதிகமா நம்ம பற்களை தான் யூஸ் பண்றோம். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு பற்கள் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் பல்லு தேய்க்கணுமாம். அதாவது சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கழிச்சு பல்லு தேய்க்கிறது நல்லது. நம்பர் 12 நார்மலா கிளிகளை பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நம்ம எல்லாருமே கிளிகளை பார்க்க தான் செஞ்சிருப்போம். ஆனா இந்த கிளிகளுக்கு ஸ்கின் சம்பந்தமான ஏதாவது நோய் வந்தனா அதுங்களை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நார்மலா ஒரு கிளி இந்த மாதிரி இருக்கும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே கிளிக்கு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதுங்களை கிளிதானான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் தான். அதை உங்களால இந்த வீடியோலயே பார்க்க முடியும். ஏன்னா அதுங்களோட உடம்புல இருக்கிற முடியெல்லாம் உதிர்ந்து அதுங்க பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால இதை இருக்கும். ஆனா கிளைமேட் சீசன் ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் காரணமா நமக்கு இந்த மாதிரியான வித்தியாச வித்தியாசமான கலர் ஷேட்ஸ்ல தெரியுமா. நம்பர் 9 ஜூபிட்டர் பிளானட் முழுவதுமே கேசஸோட மிக்சரா இருக்குது. அண்ட் அது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளானட்டாவும் இருக்குதாம். அதனால சோலார் சிஸ்டம் உருவாகுற சமயத்துல ஜூபிட்டர்ல கிராவிட்டியும் மாசம் அதிகமான அளவுல இருந்திருந்தா அது சோலார் சிஸ்டத்தோட இரண்டாவது சூரியன் ஆகிருக்குமாம். ஆனா ஒருவேளை இப்படி நடந்திருந்தா பூமியில லைஃபே இல்லாமலையும் போயிருக்குமாம். நம்பர் 8 இங்க ஒரு கண்ட்ரியோட காயின்கள்ல பொக்கேமான்களோட உருவத்தை பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த மாதிரி 2001 ஐலண்ட் கண்ட்ரி ஆப் நியூல பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பொக்கேமானோட உருவத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணல, நிறைய வித்தியாச வித்தியாசமான பொக்கேமான்களோட உருவத்தை அங்க இருக்கிற காயின்கள்ல பிரிண்ட் பண்ணிருந்தாங்களாம். அண்ட் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணப்பட்ட காயின்கள் இன்னைக்கு அந்த ஐலண்ட்ல செல்ல தான் செய்யுது. நம்பர் 7 நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்களா இல்ல சரியான வெயிட்ல தான் இருக்கீங்களாங்கறது உங்க இடுப்புக்கு பின்னாடி இருக்கு இந்த ஓட்டைகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்க இடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி சின்ன ஓட்டை மாதிரியான அமைப்பு இருந்தனா நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டாவும் இல்லாம ரொம்ப ஒல்லியாவும் இல்லாம இருக்கீங்களாம். ஒருவேளை இந்த மாதிரியான ஓட்டை மாதிரியான அமைப்பு உங்க இடுப்புக்கு பின்னாடி இல்லனா நீங்க கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்கீங்களா, அதனால
அதனால கொஞ்சம் வெயிட்ட குறைக்கிறது நல்லது நம்பர் 6 உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பொருளை ரொம்ப நாளா யூஸ் பண்ணி இருக்கீங்க ஆனா அது ஒரு காலமே தீந்து போனது கிடையாது அப்படிப்பட்ட அந்த பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பென்சில் வச்சு எழுதுனதுக்கு அப்புறம் அதை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துற ரப்பர் தான் இந்த உலகம் முழுவதிலும் இருந்து ரப்பர் யூஸ் பண்ணவங்கல 99%மானவங்க இதுவரைக்கும் அவங்களோட ரப்பரை முழுசா யூஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா ரப்பர் சலசமயம் பிச்சி பாதிய ஃப்ரண்ட்ட கொடுத்துருவோம் இல்ல சலசமயம் எங்கயாவது மறந்து வச்சிட்டு வந்துருவோம் இல்ல சலசமயம் எங்கயாவது போட்டுருவோம் இல்ல சலசமயம் பாதி ரப்பரை யூஸ் பண்ணதுமே புது ரப்பரை வாங்கிடுவோம் இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற 99%மானவங்க முழு ரப்பரையும் அழிச்சு யூஸ் பண்ணதே கிடையாது நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில முழு ரப்பர் அழிச்சு யூஸ் பண்ணிருக்கீங்களாங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 5 அதிகமா சோஷியல் மீடியாஸ்ல போட்டோஸ் வீடியோஸ் போடுறதுக்கு பிஸியா இருக்கிறவங்க எல்லாம் நிறையவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசீஸ் இருக்கு அந்த டிசீஸோட பேர் தான் ட்ராமன் டிசீஸ் இந்த டிசீஸ் இருக்கிறவங்க அவங்க ஏதாவது தனியான ரூம்ல இருக்கும்போது அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோல இருக்கிற மாதிரியும் அவங்கள கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்களாம் அண்ட் இந்த கேமரா முன்னாடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்களாம் மொத்தத்துல இந்த டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களால அவங்களோட ட்ரூ நேச்சர்ல இருக்க முடியாது நம்பர் 4 நம்மள நிறைய பேர் அதிகமா யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் ஆண்ட்ராய்டு போனா தான் இருக்கும் ஆனா இந்த ஆண்ட்ராய்டுங்கிற நேமே முத முதல்ல ஆப்பிள் தான் வச்சாங்களாம் ஆக்சுவலா ஒரு நேரத்துல ஆப்பிள்ல ஆண்டி ரூபின் என்கிற இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அண்ட் இவருக்கு ரோபோட்ஸ்னா ரொம்பவே பிடிக்குமா அதனால ஆப்பிள்ல இவரோட கூட இருந்த டீம் மெம்பர் அவரோட ஆண்டி ரூபின் என்கிற பேரை ஆண்ட்ராய்டுன்னு கூப்பிட தொடங்கிட்டாங்களாம் அதுக்கப்புறமா அவர் ஆப்பிள்ல இருந்து வெளியே வந்து கூகுள்ல ஜாயின் பண்ணிட்டாரு அந்த கூகுள்ல இருந்த அவர் ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் உருவாக்கி அதுக்கு ஆண்ட்ராய்டுன்னு பேர் வச்சிருக்காங்க நம்பர் 3 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போலீஸ்கார் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக அவரோட பையனை பிளான் போட்டு கிட்னாப் பண்ணி வச்சுட்டு 16 மணி நேரத்துல அதை கண்டுபிடிச்சிருக்கிறாராம் அதாவது ப்ரொமோஷன் காசப்பட்டு பையனை தூக்குனதும் அவர் தான் கண்டுபிடிச்சதும் அவர் தான் அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த சந்தேகத்துல கொஞ்சம் விசாரணை பண்ணதுல அவர் தான் இந்த மொத்த வேலையும் பண்ணிருக்கிறாரு என்கிறத கண்டுபிடிச்சு அவரை பிடிச்சு ஜெயில போட்டாங்களாம் நம்பர் 2 இது ஒரு ஃபேக்டோ இல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது இது ஒரு க்வெஸ்சன் தான் நீங்க ஒரு வேளையில இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வருஷத்துல தூங்கி ஃபியூச்சர்ல 2050ல தான் கண் முழிக்கிறீங்க அப்ப நீங்க கண் முழிக்கும் போது உங்க பக்கத்துல உங்களுடைய அதே ஸ்மார்ட் போன் இருக்குது அண்ட் அதுல இன்னும் கூகுள் சர்ச் தான் ரன் ஆயிட்டு இருக்குது அந்த சமயத்துல நீங்க கூகுள்ல முதல்ல சர்ச் பண்ண போகிற விஷயம் என்னவா இருக்கும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் 1 நம்ம யூஸ் பண்ற கார் ஸ்கூட்டர் பைக் எதுவா இருந்தாலும் சரி அதுல நம்ம வண்டி எவ்வளவு வேகமா போகுது எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்குதுங்கறத காட்டுறதுக்காக ஸ்பீடோமீட்டர் இருக்க தான் செய்யும் அந்த ஸ்பீடோமீட்டர்ல நம்ம வண்டிய வாங்குனதுல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு தூரம் ஓடி இருக்குதுங்கறத பார்க்க முடியும் அண்ட் அதுல வண்டி எவ்வளவு தூரம் ஓடி இருக்குதுங்கறத காட்டுறதுக்காக 6 டிஜிட் நம்பரும் இருக்கும் இந்த நம்பர்ஸோட மேக்ஸிமம் கிலோமீட்டர் லிமிட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 999999 கிலோமீட்டர் இந்த கிலோமீட்டர்ஸ் காட்டுற இந்த நம்பர்ஸ் இதோட இந்த மேக்ஸிமம் லிமிட்ட தொட்டுட்டு நான் என்ன ஆகும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஆக்சுவலா இந்த நம்பர்ஸ் அதோட மேக்ஸிமம் லிமிட்ட தொட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்ங்கறத செக் பண்றதுக்காக ஸ்பீடோமீட்டர் ட்ரில் மிஷினை வச்சு வேகமா சுத்தி பாத்துக்கறாங்க இந்த மாதிரி பாக்கும்போது அதுல இருந்து வந்த ரிசல்ட் என்னன்னா அந்த கிலோமீட்டர்ஸ் காட்டுற நம்பர்ஸ் 999999 தொட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீசெட் ஆகி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கிட்டான் அப்ப உங்க வண்டிகள்ல மேக்ஸிமான கிலோமீட்டர் வண்டி தொட்டுடுச்சுனா ஆட்டோமேட்டிக்காவே ரீசெட் ஆகிரும் இல்ல நீங்களே அதை எப்ப வேணாலும் ரீசெட்டும் பண்ணிக்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோல அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட்ங்கறதையும் உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்த ஃபேக்ட்ங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை